நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்றுள்ளார் ஆனால் அதன் பின்னர் அவர் குடியிருப்புக்கு திரும்பவில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் என்று போலீசாருக்கு அவரது குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் சுசித்ரா தாம் பணியாற்றும் அழகு நிலையத்தில் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் ஐந்து நாட்கள் விடுமுறை பெற்றிருப்பது தெரியவந்தது சுசித்ராவின் தொலைபேசி இலக்குகளிலிருந்து அவர் அடிக்கடி பாலக்காட்டில் உள்ள பிரசாந்த் என்பவரை தொடர்பு கொண்டிருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது தொடர்ந்து பாலக்காடு விரைந்த போலீசார் பிரசாந்திடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் பிரசாந்த் அளித்த தகவலின் அடிப்படையில் சுசித்ராவின் பாதி எரிந்த உடலை போலீசார் மீட்டெடுத்தனர் கால்கள் இரண்டுமே துண்டிக்கப்பட்ட நிலையில் அந்த சடலம் காணப்பட்டுள்ளது மார்ச் பதினெட்டாம் என்று கொச்சி செல்வதாக கூறி புறப்பட்ட சுசித்ரா நேரடியாக பிரசாந்தின் தான் சென்றுள்ளார் காரணம் ஐந்து நாட்கள் பிரசாந்தில் வீட்டா வீட்டில் இருப்பவர்கள் வெளியூர் சென்றதால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று பிரசாந்த் சுசித்ராவிடம் கூறியுள்ளார் அதனால் வீட்டிலோ தான் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வேலை செய்யும் இடத்திலோ தனக்கு விடுமுறை வேண்டும் என்று கூறிவிட்டு சுசித்ரா பிரசாந்துடன் வீட்டில் பலமுறை உல்லாசமாக இருந்துள்ளார் அந்த சமயத்தில்தான் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதில் தான் ஆத்திரமடைந்த பிரசாத் மேஜை விலக்கின் வயரைக் கொண்டு சுசித்ராவின் கழுத்தை நிறுத்தம் கொண்டுள்ளார் பிரசாந்த் சடலத்தை மறைவு செய்ய சுசீந்திராவின் இரு கால்களையுமே துண்டித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எஞ்சிய உடலையும் எரிக்க முயன்று பின்னர் இவரது வாடகை வீட்டின் பின்பக்கம் புதைத்துள்ளார் பிரசாந்தின் வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே போலீசார் தற்போது சடலத்தையும் மீட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது